ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தினி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கிதே ஜென்ம பத்திரிகா எல்லையில்லா புகழ் கொண்டோன் பாதம் போற்றி 2023 வருஷம் 17 தேதி ஜனவரி மாதம் திருக்கணித ரீதியாக நடந்த சனி பெயர்ச்சியை ஒற்றி தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது சுருக்கமாக மேலோட்டமாக ஒரு பார்வை நம்ம பார்க்கின்றோம். தனுசு ராசி காலபுருஷனுடைய ராசியிலிருந்து 9 ராசி பாக்யஸ்தானத்துக்குடைய ராசி. இந்த ராசிக்கு ராசியாதிபதி குருன்னு சொல்லக்கூடிய மங்களமான பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம். என்ன ஒரு விஷயம் செய்தாலும் கூட நம்ம குருவை வணங்கி, குருவில்லாத வித்தை பால்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால் குருவை வணங்கி அந்த தொழிலை மேற்கொள்வோம், வேலையை தொடங்குவோம். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் ஒரு இன்பமான தகவல் என்ன தெரியுங்களா, 90 நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். 2700 நாட்கள் இது வரைக்கும் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க. எத்தனையோ பேர் மரணத்தை கூட தொட்டுட்டு திரும்பி வந்திருப்பீங்க. நீங்கள் பிழைத்ததே அரிது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை கூட உங்களுக்கு சில பேருக்கு இருக்கும். நீங்கள் சந்திக்காத கஷ்டங்களே இல்லை அப்படின்ற மாதிரி மலைத்து திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் தனுசு ராசிக்காரங்களாக இருப்பீங்க. கண்டம், தோஷம், கஷ்டம், நம்பிக்கை துரோகம், ஏமாற்றம், வழிப்பறி, திருட்டு, குந்தகமான ஒரு சூழ்நிலை, எதிர்மறையான நண்பர்கள், இதெல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டீங்க. எவ்வளோ இழப்புகள் வாழ்க்கையில் இருக்கோ அத்தனையும் சந்தித்து விட்டு அப்படியே ஆற அமர உட்கார்ந்து யோசனை செய்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காலம். உங்களுக்கு எல்லாம் நமஸ்காரங்க. தனுசு ராசி என்றைக்குமே தோற்காத ஒரு ராசி, அற்புதமான ஒரு ராசி, நடுநிலையான ராசி. தன்னுடைய நட்பை தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி சகலத்தையும் துறந்து காப்பாற்றக்கூடிய ஒரு சிறந்த ராசி தனுசு ராசி. யாரெல்லாம் தனுசு ராசி மூல நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரங்க. மகாபாரதத்தில் பீஷ்மர் அவர் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தார். பஞ்சபாண்டவர்களுக்காக வேண்டி, இந்த யுத்தத்துக்காக வேண்டி எல்லாத்தையும் விட்டு கொடுத்தார், தன்னுடைய வாழ்க்கையே விட்டு கொடுத்தார். அவர் தனுசு ராசி. இப்படி தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 7.5 சனி முழுசாக விடுபட்டிருக்கிறது. இந்த 2025 வருஷம் தான் அந்த சனி திருப்பி பயிற்சி ஆகும். 2025 வருஷம் மார்ச் மாதம் 30 வாக்கில் பயிற்சி ஆகும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த 7.5 சனி பயிற்சி ஆனதுனால என்ன நன்மைகள், நம்பி செய்த காரியங்களில் லாபமான சூழ்நிலைகளும், வெற்றி, புகழ், கீர்த்தி, செல்வாக்கு, தனதானியம், யோகங்கள்லாம் கிடைக்கக்கூடிய காலம். அப்படியே நீங்கள் பெரிய கடலையே கையால் நீந்தி கடந்து வந்து கரை சேர்ந்து மேலே வந்து உட்காந்துட்டீங்க. வெற்றி, இனிமேல் எது, அதாவது தொட்டது தொடங்கும், நட்டது முளைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு. திருமணம் சம்பந்தமான பரிவர்த்தனை யோகங்கள் இதுவரைக்கும் இல்லாமல் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும். வெளிநாட்டு படிப்புக்காக வேண்டி செல்ல முடியாமல் தட்டு தடுமாறி கொண்டிருந்த மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு பிரகாசமாக கைகூடி வரும். தொழிலில் இதுவரைக்கும் ரொம்ப தொய்வு நிலையில் இருந்தவர்களுக்கு வெற்றி, புகழ், கீர்த்தி, செல்வாக்கு, அரசாங்க சம்பந்தமான விஷயங்களில் நன்மையான ஒரு அணுகுமுறைகள் எல்லாம் வந்து சேரும். இதனால் வரைக்கும் உங்களுக்கு பணியாளர்களால் ஏற்பட்ட துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் நீங்கி நன்மையான சூழ்நிலை நடக்கும். கடனே வாழ்க்கையாக இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு கடனை கட்டி அதிலிருந்து மீண்டு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு காலம் ஏற்படும். உடலில் இருந்த நோய், சகலவிதமான நோய்கள் போட்டு உங்களை வாட்டி வதை செய்திருக்கும். இந்த நோயை விட நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பீதி தெரியுங்களா, அந்த பீதியிலேயே நீங்கள் நிறையா வாழ்ந்துருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் படுத்து எழும்பொழுது அடுத்தது என்ன நடக்குமோ அப்படின்ற ரொம்ப ஒரு குந்தகமான சூழ்நிலையில் இந்த தனுசு ராசிக்காரர்களை வாழ்ந்துருப்பீங்க. யாருக்கெல்லாம் நீங்கள் அரவணைத்து அவர்களுக்கு நல்ல உணவு, எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தீங்களோ அவங்கெல்லாம் எதிரிகளாக போனதே, உங்களுக்கு எதிர்மறையான விஷயங்களை செய்ததே, உங்களுக்கு துரோகங்களை இழைத்ததையே நீங்கள் கண்முன்னால் பார்த்து இதனால் வரைக்கும் அப்படியே அதை கூட நீங்கள் ஜீரணித்து விட்டீர்கள். அதே தனுசு ராசி அதுதான் நீங்கள். ஆனால் இதெல்லாம் மாறி போங்க. இறைவனை நோக்கி நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தா கடவுள் உங்களை நோக்கி 10 எடுத்து வைக்கிறார் நினச்சிங்க. இஃப் யூ ஹவ் டைம் டு ப்ரே, த காட் ஹேஸ் டைம் டு லிசன். அதுதான் தனுசு ராசிக்கு. இறைவனை வழிபடுவதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் உங்களுக்கு உதவுவதற்கு இறைவன் தயாராக இருக்கிறார், அதை கேட்கறதுக்கு கடவுள் தயாராக இருக்கிறார்.
அப்படின்னா தனுசு ராசிக்காரருக்கு இது ரொம்ப ஒரு நல்ல காலம். சில பேர் நினைக்கலாம், இல்லைங்க இன்னும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த ஏழரை சனி காலத்தில் வாங்கின கடனையே இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு ஆங்கிலத்தில் சொல்கிறல அக்யூமுலேட்டட் டெப்ட் அப்படின்னு அதெல்லாம் இருக்கும். தனுசு ராசிக்காரங்க என்னெல்லாம் பார்த்தீங்க, இன்கம் டேக்ஸ், வருமான வரி பிரச்சனைகள், வேலை இழப்புகள், அடுத்த வேலைக்கு சாப்பிட்றதுக்கு பணம் இல்லாமல் அவமானப்பட்டீங்க, பணத்தை வாங்கின பணத்தை சரியான நேரத்தில் கொடுக்க முடியாமல் அதெல்லாம் கஷ்டம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அதெல்லாம் தாண்டி வந்து வெற்றியாக இருக்கிறீங்க. இனிமேல் இப்போ இந்த இருக்கக்கூடிய காலத்தில் புதிய வாகன வீடுகள் வசதிகள், குழந்தைகளுக்கு திருமண சம்பந்தமான பரிவர்த்தனை யோகங்கள், வெளிநாட்டு பயணங்கள், புண்ணிய நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியம், யாத்திரை செல்வது, விசேஷமான தனதானிய சம்பத்துக்களை பெறக்கூடிய காலம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கிறது. உங்களுக்கு ஒரு குரு, சின்ன ஒரு குரு உபதேசம், ஓம் அகத்தீசாய நமக, இதுதான் உங்களுக்கு குரு மாதிரி. இந்த அகத்தியர் இருக்கார் இல்லையா, 18 சித்தர்களுக்கு தலைமை சித்தர் அவர் தான். அந்த அகத்தியருக்கு வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு சூழல் இருக்கிறது. சினிமாவில் கூட பார்த்துருப்பீங்க, உண்மையில் ஒரு புராணத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம், சிவபெருமானுடைய திருமண வைபவத்திற்கு எல்லா கணங்களும் எல்லா தேவர்களும் எல்லாம் ஒரு இடத்துல கூடிடுவாங்க, அந்த உலகம் ஒரு பக்கம் சாய்ந்திருக்கும். யாரை அனுப்புனா வந்து தென் திசைக்கு அனுப்புனா உலகம் சமநிலை பெறும் அப்படின்னா சிவன் சொல்லுவார், அகத்தியரை பிடிச்சி அனுப்புங்க, அவருக்கு மட்டும்தான் அதனால் முடியும் அப்படின்வார். அப்படின்னா அகத்தியருக்கு எல்லாம் பலனும் உங்களுக்கு தெரியணும். அகத்தியர் உங்களுக்கு குரு. ஓம் அகத்தீசாய நம்ம காலையில் எழுந்திரிச்சா 7 தடவை சொல்லுங்கள், இரவில் படுக்கிறதுக்கு முன்னுங்க ஒரு 7 தடவை சொல்லுங்கள். அவரே உங்களுக்கு குருவாக இருந்து உங்களை வழிநடத்துவார். உங்களுடைய ராசியாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குருன்னு சொல்லக்கூடிய மங்களமான பிரகஸ்பதி கிரகம். குருவுக்கு ரத்னம் கனக புஷ்பராகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்னம் அதான் ரொம்ப சிறந்தது. உங்களுடைய இடது கையில் இந்த மாதிரி சிட்டியும் பிரேஸ்லெட்டுகள் அணியிறது இந்த காலகட்டத்தில் பண ஈர்ப்பினை கொடுக்கக்கூடியது, மனசில் சாந்தியையும் சௌபாகியத்தையும் கொடுக்கும், பணத்தை ஈர்ப்பு செய்வதற்கு இது சிறப்பாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் உங்களுடைய பாக்கெட்டில் இந்த குபேர எண்ணியந்திரம் அவசியம் இந்த காலத்தில் வச்சுருங்க. ஏன்னா உங்கள் மாதிரி யாரும் செலவு பண்ண முடியாது, எவ்வளோ காசு வந்தாலும் அவ்வளோத்தையும் செலவு பண்ணிடுறீங்க ஒரே நாளில். அதனால் ஒரு குபேர எண்ணியந்திரம் பாக்கெட்டில் வைங்க, அதோட ஒரு 10 வெள்ளியோ 100 வெள்ளி தாலோ இணைத்து வைங்க, எப்போதும் சதா சர்வ காலம் உங்கள் இடத்துல பணம் புரண்டு சுழண்டு கொண்டே இருக்கும். உங்களுடைய ரத்தனம்ன்றது கனக புஷ்பராகவும் தங்கத்தில் கட்டிய, நீங்கள் ஆண்களாக இருந்தால் ஒரு 3 கேரட் இடையே போதுமானது, அதுக்கு மேலே உங்களுடைய வசதியை பொறுத்தது. பெண்களாக இருந்தால் 2 கேரட் இடையில கூட அதை அணியலாம், அது சிறந்த பலனை செய்யும். தங்கத்தில் கட்டி அணியர் தான் கனக புஷ்பராகத்துக்கு சிறந்த பலனை கொடுக்கும். சரிங்க, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும், தாந்திரிக முறையில் எந்திர பிரயோகம் என்னங்க, என்ன எந்திரம் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவ்வளோ நாள் உங்களுக்கு பணமே ஒரு பற்றாக்குறைங்க, வாழ்க்கையில் பிரச்சனை 2 பிரச்சனை இருந்துச்சுங்க உங்களுக்கு. சில பேர் மரணத்தை தொட்டு திரும்பினீங்களா, உங்களுடைய உடல் சம்பந்தமான நோய், 2வது பணம் சம்பந்தமான விஷயம், இதுதாங்க உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டுது இந்த காலகட்டத்தில். லக்ஷ்மி குபேர தனாகர்ஷண எந்திரமும் சுதர்சன எந்திரமும் சேர்த்து வைங்க இந்த காலத்தில். உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் இந்த சுதர்சன எந்திரம் அறுத்து எரிந்து விடும். குபேர தனாகர்ஷண எந்திரம் தன ஆகர்ஷணம் பணத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அப்படியானால் உங்களுக்கு இனி இருக்கக்கூடிய காலத்தில் எல்லாமே வெற்றியாக இருக்கும். இனிமேல் கடன் வாங்கி கடன் கொடுக்கறது, படித்து பார்க்காம கையெழுத்து போடுறது, எது எந்த யோசனையும் பண்ணாமல் இருக்கிறதெல்லாத்தையும் கொடுத்து, எனக்கு அடுத்த வேலைக்கு பிள்ளைங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு வச்சுருந்த பணத்தை கூட எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணினது, அது வராமல் போனது, பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாமல் போனது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. இனிமேல் இந்த மாதிரியான விஷயங்களை ஆற்றில் போட்டாலும் மலர்ந்து போடு, தனக்கு மிஞ்சி தான் தானம் அப்படின்னுலாம் நல்லா உணர்ந்து செயல்படுங்க. லக்ஷ்மி வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லது, ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள். 9 வெள்ளிக்கிழமைகள் யார் வீட்டிலலாம் லக்ஷ்மி குபேர தனாகர்ஷணமும் சுதர்சனமும் இருக்கிறதோ 9 வாரங்கள் தொடர்ச்சியாக, நான் வந்து அதாவது அறுதியிட்டு கூற முடியும், 35 வருஷம் நான் முயற்சி பண்ணி உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன், 9 வாரங்கள் தொடர்ச்சியாக ஸ்ரீ சூக்த பாராயணம் செய்து பாருங்கள். மகாலட்சுமிக்கு அதிர்சம் இருக்கு இல்லையா, இந்த அதிர்சமும் லட்டுமும் படையலாக வைத்து பிரசாதமாக வைத்து சும்மா ஸ்ரீ சூக்தம் அந்த 15 இருக்கும், ஓம் ஹிரண்யவரணாம் ஹரணீம் சுவர்ண ரஜ ரட்சதாம் சந்திராம் ஹரண்மயீம் லக்ஷ்மியும் ஜாதவேதோ மமாவக அப்படின்னு தொடங்கும். 15 இருக்கும், 4 அடிமை அந்தஸ்து புகழ் செல்வாக்கு கௌரவம் தனம் தானிய பசு புத்திர லாபங்கள்
இது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். 9 வாரம் முயற்சி பண்ணுங்க. வியாழக்கிழமை மாலை அல்லது வெள்ளிக்கிழமை காலையில் மகாலட்சுமியை ஒரு உருவகப்படுத்தி லட்சுமிக்கு போகிற தனாகர்ஷன எந்திரத்தை வச்சு பூஜை பண்ணி பாருங்க. 9 வாரம் கண்டிப்பாக அந்த 9 வாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண சம்பந்தமான நெருக்கடிகள் முற்றும் கலைந்து போகும். இது தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா இப்போதான் நீங்கள் வெற்றி, இதுக்கு முன்னால் உங்களுக்கு சொல்லியிருந்தால் அதுக்கெல்லாம் நேரம் இல்லைப்பா, எனக்கு இதுக்கெல்லாம் நேரமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த காலகட்டத்தில் குபேரன் உங்களை பார்த்து கண் திறக்கக்கூடிய நேரங்க, சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுறாதீங்க இந்த காலத்தில். அப்படி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 30ஆம் தேதி 10வது மாதம் 2023 வரைக்கும், இந்த 10வது மாதம் வரைக்கும் உங்களுக்கு கேது லாபகாண்டமாகிய 11 இருக்கிறார். திடீர் தனப்பிராப்தி, திடீர்னா தெரியுங்களா, அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் அதனோட இஷ்டத்துக்கு தான் வரும், ஆனால் உங்களுக்கு இப்போ அங்கே தான் இருக்கிறார். லாபகாண்டமாகிய 11வது பாவத்தில் கேது திடீர் தனம், லாட்ரி போட்டி பந்தயங்களில் கொடுக்கறதுக்கு உண்டான கிரகம் கேது சரியாக 11 இருக்கிறார். 30ஆம் தேதி 10வது மாதம் வரைக்கும் இருக்கிறார். காற்றுள்ள போதே தூற்றி கொள்ளுங்கள், வர்றதே இறுக்கி பிடிங்க. என்ன விஷயமா இருந்தாலும் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க, அளவறிந்து பேசுங்க, அளவறிந்து செயல்படுங்க, செலவுகளையும் அப்படியே சரியாக பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரட்சைகள் அணியிறது, இந்த மாதிரி ரட்சை எதுவும் அணியிறதா இருந்தால் சுதர்ஷன ரட்சை தங்கத்தில் அணியிறது மிக சிறந்த பலனை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். வேலை உத்தியோகம் பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஸ்ரீ வித்யா ராஜகோபால ரட்சை சுதர்சனத்தோடு சேர்த்து அணிங்க. மிகப்பெரிய வெற்றியை வாழ்க்கையிலே நீங்கள் ஜாம்பவானாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கண்டிப்பாக அடைவீர்கள். இதெல்லாத்தையும் கூறி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக தர்மமான விஷயங்கள், தர்மமான விஷயம் இதெல்லாம் நினைக்கிறவங்கள அதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கின்றேன். லோக சமஸ்தா சுகினோ பவந்து.